இப்போ நம்ம கவச தியானம்னு ஒரு தியானம் பார்ப்போம். கவசம்னா நம்ம உடம்புக்கு கவசம் மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. இந்த தியானம் எப்படி பண்ணணும்னா, ரெண்டு கையும் சின்முத்ரால தொடைக்கு மேலே கை வச்சுக்கணும். முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்றேன். முதுகு நேராக இருக்கணும். என்ன பண்ணுறோம்னா, முதல்ல வலது தோள்பட்டையில் கவனம் வைக்கணும். பாருங்கள், இந்த மார்பு வந்து கைக்கிட்ட போய் சேர்ந்து இல்லைங்களா, பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த மனசை வைக்கணும். இந்த இடத்துல மனசை வைக்கணும். வச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லணும், கண்ண மூடி உட்காந்துட்டு மூச்சுக்காத நல்லா இழுத்துட்டு பாருங்கள், நெஞ்சு சரியில்லாம் வச்சுன்னா ஊன்னு சொல்லி பாருங்க, நெஞ்சரியெல்லாம் குணமாயிடும்.
நோயில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே குணமாகும். கழுத்துக்கு மேலே வாய் மூக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட, மூளை சம்மந்தப்பட்ட, பக்கவாதம், பிரைன் டியூமர், இந்த மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இம்முன்னு சொல்லி பாருங்க, அதெல்லாம் குணமாக இருக்கு. நீங்கள் இம்முன்னு சொல்லி பாருங்க, இந்த தலைப்பகுதி தான் அதில் ஏற்படும், வேற எங்கே ஏற்படாது. ஆ உ இம் இந்த மூணு வார்த்தையில உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சரியாக போயிருங்க. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேங்க, உடம்பு சரியாக படுத்துக்கும் போது என்ன பண்ணுவோம், அடர்த்திட்டு இருப்போம். ஆ உ அவ்வளோதான் அடர்த்திட்டு இருக்கீங்களா. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வயது சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. நோய்கள்னா ஒரு மாதிரி மூக்கிற சவுண்டு வரும், தலை சமம் தலைவலினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த குளிர் பிரதேசத்தில் பாருங்க, சில நாடுகளில் ஊங்குற வார்த்தை அதிகம் பயன்படுத்துவாங்க. ரோட்டில் நடந்து போகும்போது திரும்பி ஊ அப்படி கத்துவாங்க பார்த்துருக்கீங்களா. மற்ற நாட்டில் கத்த மாட்டாங்க, குளிர் நாடு கூட கத்துவாங்க. ஏதுங்களா ஊன்னு கத்துனா தான் நோயில் வேலை செய்யும். அவங்க பாட்டிலே பாருங்க, இந்த ஊ சில பாட்டில வந்து சில பொம்பளை வந்து பைக் பிடிச்சிட்டு கவசம் போட்ட மாதிரி இருக்கும், தியானம் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப எப்படி பண்ண போறோம்னா, நான் முதல்ல பாருங்க, வலது உள்ள சாரி வலது தோள்பட்டை அப்படின்னு சொல்லுவேன். சொல்லி முடிச்ச உடனே உங்க மனசு அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே ஆணும் சொல்லிடக்கூடாது. அவங்க சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் மூச்சு காத்த இழுக்க ஆரம்பிக்கணும். அப்ப காத்து இருந்தால் தான் சொல்ல முடியும். இழுத்துட்டு அவங்கவுங்க எவ்வளவு இருக்க முடியுமோ மூச்சு காத்து இழுத்துட்டு மெதுவாக ஆரம்பிக்கணும். பீக்கில் போய் மெதுவாக கீழே வரும். அப்புறம் எல்லாரும் முடிச்சோடனே அமைதியாக இருக்கும். நான் மறுபடியும் எனது தோள்பட்டைன்னு சொல்லி முடிச்சோடனே உடனே சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் தான் மூச்சு காற்றை இழுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படி மூலாதாரம் வலது உள்ளங்கை இடது உள்ளங்கை புருவ மத்தி ஒரு ரவுண்டு முடிச்சிருந்தா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருப்போம். இந்த மாதிரி மூணு ரவுண்டு பண்ண போகிறோம். இதில் ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு தனியாக உட்காந்துருக்கும் போது மூச்சு காத்த நல்லா எடுத்துட்டு ஆன்னு சொல்லி பாருங்க. ஆ ரொம்ப நேரம் சொன்னீங்கன்னா வயிறு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். மூச்சு காத்த எடுத்துட்டு ரொம்ப நேரம் சொல்ல முடிஞ்சதுன்னா லங்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இம்னு சொன்னீங்கன்னா தலைப்பகுதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது கோபம் டென்ஷன் பயம் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா மனம் சரியில்லைன்னா இம் ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக் ஆகும் வராது. ஆஸ்மா வீசி இருந்ததுன்னா ஊ சொல்லி பாருங்க, ரொம்ப நேரம் ஊ சொல்ல முடியாது, ஸ்ட்ரக் ஆகும். பயிர் பிரச்சனை இருந்தால் ஆனும் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, எது அதிகமாக சொல்கிறீங்க எது கம்மியாக சொல்கிறீங்களோ அங்கே தான் பிரச்சனைக்கு நடக்கும். அப்போ எது சொல்கிற கஷ்டப்படுறீங்களோ அதை அதிகம் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் சாதாரணமாக சமணங்களை போட்டுருக்காங்க. சுத ஆசனம், கைகள் சின்முத்ரா தொலைக்க மேலே வச்சுக்கோங்க, கண்கள் மூடிய நிலை, முதுகு நேராக வச்சுக்கோங்க. வலது தோள்பட்டையில் கவனம்.
மூல ஆதாரத்தில் கவனம்.
வலது தோள்பட்டை. நாம இப்போ ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். இப்ப நாம எது நினைச்சாலும் அது கண்டிப்பா ஆள் மனசுல பதிவாகி உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். இப்போ நாம மனசோட நெருக்கமா இருக்கிறோம், அதனால உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. அது ஆள் மனதில் பதிவாகி கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும். மூன்று முறை உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மனசாக நினைச்சு பாருங்க.
நான் சொல்றத மனசுக்குள்ளேயே ஒரு முறை சொல்லிக்கங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. Thank you.